உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க. அதுலேயும் பூ வகையை சேர்ந்த வாழைப்பூ ரெகுலராக சாப்பிட்றதால பற்கள் ஈறுகள் பிரச்சனை, இரத்த சோகை, மூலம், வயிற்றுப்போக்கு, அல்சர்னு பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ பொட்டாசியம் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதால வாரம் ஒரு முறை இதை உணவில் சேர்த்துக்கிறதால நம்ம ரொம்பவே சுறுசுறுப்போடு இருப்போம். இவ்வளோ நன்மைகள் உள்ள வாழைப்பூ நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அதோடய தோற்பு சுவை தான். ஆனால் இப்படி சட்னி துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். VRX broadcast. Welcome to Mom's Magic Cooking Series. தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, 15 மிளகாய் வத்தல், புளி, தொலி பருப்பு 2 ஸ்பூன். வாழைப்பூவை கல்லெண்ணெய் நீக்கினதுக்கப்புறம் ரெண்டாக நறுக்கிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 15 மிளகாய் வத்தலை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தொலி பருப்பு போட்டு வறுத்துட்டு இருக்கும் போதே வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூ இருக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த 15 மிளகாத்தூளை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திரித்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருந்த வாழைப்பூவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம வறுத்தெடுத்த தொலி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈவனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ துவையல் ரெடி. இதை வந்து தொலிபருப்பு சாதத்துக்கு வெள்ளு துவையலுக்கு பதிலாக வாழைப்பூ துவையல் வச்சு சாப்பிட்லாம். இந்த துவையலை தயிர் சாதத்துக்கு இல்லைனா சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு தாளிசம் போட்டிங்கன்னா இட்லி தோசை காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க.